ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம், சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். திருவருளை வேண்டிக்கிட்டு திருவள்ளூரை நோக்கி கொண்டு, திருவருளை வேண்டிக்கிட்டு திருவள்ளூரை நோக்கி கொண்டு, மனமதை அடக்கிவிட்டு மணவாள நகர் வழி கண்டு கொண்டு, மனமதை அடக்கிவிட்டு மணவாள நகர் வழி கண்டு கொண்டு. உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புல்லா பரவியிருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் சொல்றேன், அதை நீங்கள் கேட்டு அதை செய்வீங்கன்னு நம்புகிறேன். நான் பிரம்மசூத்திர குழு சார்பில், ஆசிரமத்தினுடைய சார்பில் நித்திய ஜோதின்னு ஒரு வீடியோ போட்டுருக்காங்க, அதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, அது ஆசிரமத்தை சார்ந்தது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஏறிச்சின்னா உங்களுக்கு பல விஷயங்கள் அதனுடைய வழியாகவும் வரும். இன்றைக்கி உச்சக்கட்டத்தில் சாய் தர்மா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு சாய் தர்மா போயிருக்குது. இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாகுது எனக்கு. அதே மாதிரி அப்போ டிவி போயிருக்குது, இப்போது அதுக்கு அடுத்தபடியாக அந்த நித்திய ஜோதின்னு ஒரு டிவி இது வீடியோ போட்டிருக்கிறாங்க, அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எல்லாருக்கும் தானாகவே வரும், நீங்களும் பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டாவது அது ஆசிரமத்தை சார்ந்தது, அது அதனால் ஆசிரமத்துக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் பண்ணுவீங்கன்ற நினைவோடு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன், எல்லோரும் செய்வீங்க. ஆத்மா வணக்கம். இந்து தர்மத்துடைய சிறப்பான அம்சம் இதெல்லாம் வந்து சிறந்தது அப்படின்னு நீங்கள் எதை சொல்வீங்க? இந்து தர்மம் சிறந்தது அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது, அது சொன்னால் ஒரு மதத்தை சார்ந்த மாதிரி ஆகும். எல்லா கிறிஸ்துவ தர்மம் இருக்குது, முஸ்லீம் தர்மம்ங்குது, இந்து தர்மம்ங்குது, எல்லா மத தர்மத்துலேயும் நன்மைகள் இருக்குது. மக்கள் நல்லா வாழணுங்குது, மக்களுக்கு நல்ல வழிகாட்டிகளை சொல்லி வச்சிருக்குது. ஆனால் மனுஷன் எடுத்துக்கிறது இல்லை, அது எந்த தர்மமாக இருந்தாலும் சரி, அந்த வேதப்படி அவனால் வாழ முடியறதில்ல, அதனால் அவன் தீமைகள் எடுத்துக்கிறான். இந்து அப்படின்னா இப்போ கிறிஸ்துவ மதம் அப்படின்னா, ஜீசஸ் தோன்றியதால் கிறிஸ்துவ மதம்னு ஒன்று உருவாச்சு. முஸ்லீம் மதம் 1450 வருஷம் ஆகுது. இந்த முஸ்லீம் மதம் தோன்றி 5 நபி அப்படின்னு பேர் நபிகள் நாயகத்துக்கு. அவர் வந்து மக்களுக்கு நிறைய போதனைகளை சொன்னார், இயேசு வந்து நிறைய போதனைகளை சொன்னார். இதில் தோன்றியது தான் அந்த மதங்கள். ஆனால் இந்த இந்து மதம்ன்றது மனிதனுக்கு எப்போ தோன்றியதுன்னு மனிதனால் அறிய முடியாத விஷயம். ஏன்னா இந்துன்னா சந்திரன் அர்த்தம், இந்துன்னா எங்கள் தாத்தா ஓட்டுது உங்கள் தாத்தா ஓட்டுது இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு தனி ஆழ்ந்து மதம். இந்து மதம் தனிப்பட்ட ஆழ்ந்து கிடையாது, அதாவது உரிமை கொண்டாடிங்கிறான். ஆனால் இந்துன்னா சந்திரன் அர்த்தம், மதின்னா சந்திரன் அர்த்தம். அப்போது அந்த சந்திர வம்சம் தோன்றியது அபிமன்யுனுடைய புள்ள பரிஷத்து காலத்தில் தோன்றியது இல்லையா. ஆனால் அது ஏன் சூரிய வம்சமாக இருந்த முன்னாடி சந்திர வம்சமாக மாற்றினான், அந்த சந்திர வம்சம்ன்றது தான் இந்து மதம்னு தோன்றிச்சு. இந்த இந்து மதம்ன்றது இப்போ எல்லாரும் எங்கூட்டு சொத்து மாதிரி உரிமை கொண்டாடிங்கிறாங்க, யாருக்குமே உரிமை கிடையாது நிலவு. ஏன் இந்து மதம்னு வச்சா, சூரியன் வந்து பூமியில் நேரடியாக காஞ்சதுன்னா ஒரு பொருள் கூட இங்கே வராது, பூமி சுக்கு நூறாக வெடிச்சு போடும்.
அப்போ சூரியனுடைய வெப்பத்தை சந்திரன் வாங்கி இந்த பூமிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுக்குது. இப்போ நம்ம 10 பேர் இருக்கிறோம், 10 பேர் இருந்தாலும் நீ போய் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் குத்தின்னா நான் எதுவுமே கொடுக்கலன்னா உன்ன என்ன சொல்லுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க சொல்லுமா? ஆஹா, அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு, 1000 ரூபாய் குத்துது, எவ்வளோ நல்லது செய்யுது. அந்த ஆள் உட்காந்துங்க நம்ம கழுவன், 10 பைசா கொடுக்க மாட்டேன் ஏன் பொல்லாத இருக்கத்தோடு சாவது மேலேயான்னு இல்லையா? இதுதான் மனுஷனுடைய இயல்பு. யார் ஒருத்தன் கொடுக்குறானோ அவனை வாழ்த்துவான். சந்திரன் வந்து இந்த பூமி வாழறதுக்கு எல்லா வழிகளும் பண்ணி கொடுக்குது. அதனால் இந்து மதம்னு தோன்றி அந்த சந்திரனை வழிபடுறது தான் இந்து. இந்துன்னா தனி மனிதனுக்கு உரிமையானது இல்லை, அதனால் அப்படி வழிபடுறது. எல்லா சிறப்புகளும் எல்லா மதத்திலையும் உண்டு, எல்லா நல்ல மனிதர்கள் எல்லா மதத்திலையும் உண்டு, எல்லா மதத்திலையும் கெட்டவனும் உண்டு. இந்து மதத்திலையும் பொல்லாதவனாம் உண்டு, கிறிஸ்துவ மதத்திலையும் பொல்லாதவன் உண்டு, முஸ்லீம் மதத்திலையும் பொல்லாதவன் உண்டு. எல்லா மதத்திலையும் கெட்டவனும் உண்டு, எல்லா மதத்திலும் நல்லவனும் உண்டு. இந்த நல்லவன் கெட்டவனுக்கு மதம் காரணமே இல்லை, மனுஷன்தான் காரணம். மதம் எல்லாருக்கும் நல்ல போதனையே தான் பந்து எல்லா மத நூல்களும். ஆனால் மனுஷன் அதை எடுத்துக்காம இவன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறான், அதனால நல்லவனாகவும் கெட்டவனாகவும் வாழலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இல்லறம் பெறுதுன்னு சொல்வீங்களா இல்லை துறவரம் பெறுதுன்னு சொல்வீங்க, எது வந்து சிறந்தது, இல்லறமா இல்லைனா வந்து ஒரு துறவியாக இருக்கிறது? இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு இல்லறம் சிறந்தது, துறவியாக இருக்கிறவனுக்கு துறவரம் சிறந்தது. இது அவன் வாழ்றதை பொறுத்து தானம்மா சிறந்தது, உயர்ந்தது, தாழ்ந்ததுன்னெலாம் சொல்லுவான். எங்கே நான் இருக்கிறேனோ அதான் உயர்ந்தது. அப்போ இல்லறத்துல இருந்தால் இல்லற மாதிரி எது மறுமையாக சுகம் அங்கேன்னுவேன், துறவி சொல்வதே இந்த கடவுள் சுகம் அங்கே கிடைக்க மாட்டான்னுவான். அப்போ யார் யார் எங்கெங்க இருக்கிறானோ அவனுக்கு அது சிறந்தது. ஓகே, இப்போ வந்து சிலரை வந்து பிடாரி அப்படின்னு நம்ம கோவத்தில் வந்து திட்டுறோம் சொல்கிறோம், ஆனால் வந்து பிடாரி அம்மன்ற மாதிரி தெய்வத்துடைய பெயரும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? பொம்பளை தான் பிடாரி, என்கிட்ட கூட ஒரு பொம்பளை பேட்டி எடுத்தது, பிசாசு, பிசாசை பற்றி பேசிச்சு. பிசாசுன்னா நீ தான்மா, உன்ன மாதிரி தலையெல்லாம் வச்சு போட்டினா பிசாசுன்னு பேர், பிசாசுன்னு ஒன்று ஊர் உள்ள இல்லை அப்படின்ட்டு. இந்த பிடாரி கடவுள் இந்த பேரெல்லாம் மனுஷன் வச்சது, கடவுள் எங்கேயுமே தனக்குன்னு ஒரு பேரை வச்சுக்கவே இல்லை. ஒவ்வொரு நாட்டில் அவன் ஒரு ஒரு கடவுள் பேரை வச்சுங்கிறான், ஆனால் இவன் வச்ச பேரெல்லாம் கடவுள் இல்லை. கடவுளுன்ற தனி பொருள் அது, அது எதுக்கும் உட்படாத பொருள், அது எந்த கிரகத்துக்கும் உட்படாத பொருள், அது அது தனித்த பொருள். அது எல்லா கிரகங்களையும் கடந்து வெட்ட வெளியில் இருக்கிறது தான் கடவுள். கிரகத்துக்குள்ளே வாழறதெல்லாம் கடவுள், அதனுடைய இயக்கம் தான். அதனால் நீ வச்ச பேர் கடவுள், நீ ஒரு கடவுள் பேரை வச்சுப்பே, நான் ஒரு கடவுள் பேரை வச்சுப்பே, இன்னொருத்தோரும் இத்தனை கடவுளாக இருக்குது. கடவுள் நான் குடும்பமாக நடத்துங்கிறது, ஒரு கம்பெனியாக நடத்துது. கடவுள்ன்றது உலகத்துக்கு ஒரே பொருள், அது உலகமே அதனுடைய குடைக்கீழே தான் இயக்கம். மனுஷாவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கடவுள் பேரை சொல்லின்னு தெரியுறான், அது மனுஷனுடைய இயல்பு, கடவுளனுடைய இயல்பு இல்லை. கடவுள் வந்து புனிதமானது, அதை யாரும் நெருங்க முடியாது. நெருங்குறான்னா இவன் புனிதமானவன் ஆனால் தான் அதை நெருங்க முடியும், அதனால் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அது. சொல்லுமா? ஸோ இப்போ அது மாதிரி கோவில்களில் சில இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரொம்ப வித்தியாசமான பூஜை பரிகாரங்கள்லாம் இருக்கும், இது பண்ணால் இங்கே வந்து கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. சொல்லும் இல்லை, இப்போ இந்த வெக்காளி அம்மன் கோயிலெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய அதான் அந்த மிளகாயெல்லாம் அரைச்சி பூசினா வந்து யார் வந்து தெரியும். ஒவ்வொரு கோவிலில் இருக்கிற ஐயரு பொழப்புக்கு ஒவ்வொன்றும் சொல்லிங்கிறான். பிரதோஷம்னு நீ கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எப்போ? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே பிரதோஷம்னு ஒன்று இருந்ததா? இல்லை. 20 வருஷம் பொறுத்து இப்போ பிரதோஷம்னு ஒன்று. பிரதோஷ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் சாமி கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் போகுது அங்கே. இது பிரதோஷம்ன்றது ஏன்னா பெருமா கோயில் ஐயரில் காக்கும் கடவுள் இல்லையா, அது அதனால் ஜனங்கள் நிறைய போயிருந்தோம். இது அழிக்கும் கடவுள் இல்லை, ஒருத்தம் கூட போகிறது இல்லை. இந்த ஈஸ்வரன் கோயில் ஐயரெல்லாம் பார்த்தா என்ன மாதிரியே காஞ்சி போய் அப்படியே கிடப்பான். பெருமா கோயில் ஐயரெல்லாம் பார்த்தா தலை தலைன்னு இருப்பான். ஏன்னா அங்கே நிறைய ஜனம், நிறைய வருமானம். இவன் பார்த்தா இன்னும் நம்ம பொழப்பு இப்படியே போயின்னுக்குது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விழா உண்டாக்குனா தான் நமக்கு பொழப்பு நடக்கும்ட்டு பிரதோஷம்னு ஒன்று வச்சிட்டான். இப்போ பெருமா கோயிலெலாம் காலியாகுது, ஈஸ்வரன் கோயில் ஐயரெலாம் இவ்வளோ பெருசாகினுக்கிறார். ஏன்? துட்டு வருது. அந்த காசு கோசம் ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு ஐதீகங்களை வச்சு செயல் புரிவாங்க. ஒரே மாதிரி இருந்தால் எல்லா கோயிலுக்கும் போக மாட்டானே, ஒரே கோயிலில் போயிடுவான். அப்போ ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு மாதிரி வச்சாதான் எல்லா கோயிலுக்கும் மனுஷன் போவான்.
அதனால ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு விதமாக, எந்த கோயிலுக்கு போனாலும் உன் தலையத்து படி தான் இருக்கும், அங்கே சாமி உன் தலையத்தை மாற்றாது, ஏன்னா அது எழுதலை, அதனால் அதுக்கு தெரியாது, நீ எழுதிக்கிறது நீ தான் மாற்றிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்னதான் கடவுள் வழிபாட்டில் இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய குரு தான் ரொம்ப சிறந்தவர், அவங்களுக்கு தான் கொடுக்குற அந்த பக்தி அந்த மரியாதையே வந்து வேறு மாதிரி இருக்காது. இதுக்கு என்ன காரணம்? இப்போ நீ ஒரு வாத்தியார்கிட்ட படிச்சிட்டின்னா உங்கள் வாத்தியாரை விட தலை சிறந்த வாத்தியார் பக்கத்து ஸ்கூலில் இருப்பார், ஆனால் அவர் அவ்வளோ சிறப்பாக இருந்தால் கூட அவர் வாத்தியார்னு உன் மனசு ஏற்றுக்காது, உனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் தான் உனக்கு பெரிய சிறப்பாக இருக்கும். அது மாதிரி குருமார்களை சீடர்கள் நினைக்கிறத பொறுத்து இருக்குது, இல்லை யாரும் சிறந்த குரு இல்லை, யாரும் டூப்ளிகேட் குரு இல்லை, எல்லாம் குருன்னா உண்மையான குருன்னா அவன் ஒரிஜினலாக தான் இருப்பான். வேஷம் கட்டுறவெல்லாம் குரு ஆகிட முடியாது, குருன்னு சொல்லிக்கலாம் குரு ஆக முடியாது. குருன்றவன் உலகத்தை வெறுத்து அழிஞ்சவனாக, இவன் அழிஞ்சவனாக இருக்கணும், அவன் தான் குரு. ஆடம்பரம் பண்ணிக்கின்னு வேஷம் கண்ணி தெருக்கூத்தாடுற மாதிரி ஆடுறவெல்லாம் குரு கிடையாது, அவன் ஒரு வியாபாரி. அதனால் அப்படிப்பட்ட சீடர்கள் அவனை பெருசாக நினைப்பாங்க. இன்னொரு குரு கிட்ட குரு என் குரு தான் சிறந்தவருவான், கடவுள்லேயே சொல்லலையே என் கடவுள் தான் பெருசு உன் கடவுள் தான் பெருசுன்னு, அப்புறம் குருவை சொல்கிறதுக்கு என்ன கேடு? அதனால் மனிதனுடைய மனத்துக்கு ஏற்ற மாதிரி தான், ஒரே மாதிரி மனப்பக்குவம் கிடையாது, வேறு வேறு தாய் தவப்பன், வேறு வேறு காலம், வேறு வேறு மனசு, அதுக்கேற்ற மாதிரி அவன் நினைப்பு, இதுதான் உண்மை. ஸோ இப்போ வந்து சிலர் வந்து ஞானிகளாகட்டும் இல்லை துறவிகளாகட்டும், இப்போ உங்களையே எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் வந்து நீண்ட ஒரு முடி வைத்து அந்த மாதிரிலாம் இருக்கீங்க, இப்படி இருக்கணும் அப்படின்றது ஏதாவது ஒரு கோட்பாடு இருக்குதும்மா? ஏன்னா இப்போ ஒரு 500 பேர் வந்து உட்காந்துங்கிறாங்க, எல்லாம் கிராப் வெட்டிக்கின்னு எல்லாம் வேஸ்ட்டு ஷர்ட்டில் போட்டு நல்லா ஷேவிங் எல்லாம் பண்ணி உட்காந்துங்கிறாங்க, இதில் யார் குருன்னு தேடணும்? இது மாதிரி இந்த ஒரு அடையாளம், இதுனா இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த முடி விடுறதால கடவுளுக்கும் இதுக்கு மயிலாக கேட்குது, கடவுள் மனசை கேட்குது, ஆனால் அதை கொடுக்க மாட்டேன்றோம். இது வந்து மற்றவங்கிட்டேருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு தான் இந்த அடையாளமே தவிர இதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஊரை ஏமாத்தின்னுக்குறோம், இதுதான் நிஜம். இந்த பெரிய பெரிய மகான்கள்லாம் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா தாடி விட்டுட்ருப்பாங்க, பெரிய கொண்டை போட்டிருப்பாங்க தலையில், அது ஏன் போட்டிருந்தாங்கன்னா இவங்க ஞானி அப்படின்னு தெரியறதுக்காக கொண்டை போட்டிருந்தாங்க அப்படின்னு மக்கள் நினைப்பு, ஆனால் ஞானிக்கு அது இல்லை நினைப்பு. எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் எவ்வளோ தான் அசிங்கமாக இருந்தாலும் ஒருத்த மனசு இன்னொருத்த மேலே தாவும், இது இயற்கை இல்லையா? ஊர் உள்ளா தானே நிஜம். இப்போ நீ போனேன்னா உன்னை பார்த்து எத்தனை பேர் ஆசைப்படுவான், ஆனால் நீ ஆசைப்படனா கூட அடுத்தவன் ஆசைப்படுவான் உன் மேலே, அந்த பாதிப்பு உனக்கு வரும். அப்போது அடுத்து ஆசையே படக்கூடாது உன் மேலே, அப்போ நீ எப்படி இருக்கணும்? அலங்கோலமாக இருக்கணும், அப்போ தான் அடுத்து ஆசைப்பட மாட்டான். அந்த அதனால் ஞானிகள்லாம் என்ன பண்ணால் விகாரமாக இருந்தான், இவனுக்கு ஆசை இல்லை ஆனால் அடுத்து மனசு இவனை கெடுக்கும், அது கெடுக்கக்கூடாதுன்றதுனால இவன் அலங்கோலமாயிட்டான், எவனும் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டான், அதனால் அப்படி இருந்தாங்க. இப்போ நானும் ஓரளவுக்கு இருக்கிற ரொம்ப ஆவலை கொஞ்சமாக இருக்கிறேன். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் மனசுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? சாப்பிடலாம் மனசே எங்கம்மா இருக்கும், சாப்பாட்டில் தான் மனசுக்குது, மனசு இல்லைனா மனசு சாப்பாடு இல்லைனா மனசு என்ன ஒன்று இருக்காது, மரணம் தான் இருக்கும். பார்க்கறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, ஆத்மா வணக்கங்கள்.